ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சேவை சான் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழக அரசு வழங்கும் உபகரணங்கள் பெறுவதற்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது இருந்தால் இந்தி வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது அல்ல இந்தி வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓ பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டுக்கான் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன் டிஎன் இசேவை டாட் டிஎன் கவுர்மெண்ட் டாட் இதான் வந்து பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு துறை உள்நழிவு அஃபிஷியல் இ சேவைக்கான ஐடி வச்சுருக்கோங்க அந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் செகண்டாக இருக்குது பாருங்கள் பயனாளர் உள்நெழிவு தமிழக அரசு சார்பில் நமக்கு தேவையான சர்டிஃபிகேட்டே நம்மளே அப்ளை பண்ணலாம் அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பொதுமக்கள் நீங்கள் செகண்டாக இருக்க பாருங்கள் அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் மாதிரி லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இதைக்கும் அக்கௌண்ட் இருக்கவங்க லாகின் பண்ணிக்கோங்க அக்கௌண்ட் இல்லாதவங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க யூசர் யூஸர் அப் ஏர்னு அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி புதுசாக அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க இதில் போயிட்டு உங்கள் நேம் கொடுத்துருக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க டிஸ்ட்ரிக் என்ட்ரு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தாலு கேட்டிருக்காங்க பாருங்கள் தாலு கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பர் மற்றும் மெயில் ஐடி அதுக்கப்புறம் ஆதார் கார்டு நம்பர் மூணுமே கண்டிப்பாக நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும் அதுக்கப்புறம் லாகின் ஐடி கேட்டிருக்காங்க உங்களுக்கு பிடிச்ச லாகின் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க நம்பர்ஸ் லெட்டர் இருக்காங்க மிக்சிரப்பா லாகின் ஐடி கிரியேட் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு கேட்டுருக்காங்க பிடிச்ச பாஸ்வேர்டு கேட் பண்ணிக்கோங்க பாஸ்வேர்டுக்கான பாலிசி பக்கத்தில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போயிட்டு அதே பாஸ்வேர்டு திரும்ப என்ட்ரு பண்ணிட்டு கேப்ச கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை என்ட்ரு பண்ணிட்டு சைன் அப் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தான் லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும் ஓகே இல்லை போய் நீங்கள் க்ரியேட் பண்ண யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கேப்ச்சர் என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும் இதில் உங்களுக்கு எக்கச்சக்கமான சர்வீசஸ் வந்து கொடுத்துருக்காங்க எல்லா சர்வீஸுமே நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கோம் எப்படி அப்ளை பண்ணுது அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் இருக்காங்க பாருங்கள் வெல்ஃபேர் ஆப் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் அந்த ஆப்ஷன்ஸ் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இதுல ஒரு நாலஞ்சு சர்வீஸ் கொடுத்துருக்காங்க இதுல வந்து டபிள்யூடிஏ இரநூத்தி ஏழு அப்ளிகேஷன் ஃபார் அசிஸ்டிவ் டிவைஸ்ன்னு இருக்குது பாருங்கள் அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி தான் உங்களுக்கான உபகரணங்கள் அப்ளை பண்ணாமல் இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஓகே ஸோ இதில் வந்து பார்த்தா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க படித்து பார்த்துட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா போதும் இதில் வந்து பார்த்தா கேன் நம்பர் கேட்டுருக்காங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் சேவையில் ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட் போட்டிருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு தனியாக கேன் நம்பர் இருக்கும் ஸோ கேன் நம்பர் இல்லாதவங்க ரெஜிஸ்டர் கேன் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்க வந்து கிளிக் பண்ணி புதுசாக கேன் நம்பர் கிரியேட் பண்ணிக்கோங்க எப்படி கேன் நம்பர் கிரியேட் பண்ணி நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி கேன் நம்பர் இருந்துச்சுன்னா உங்க அப்ளிகேன் நேம் உங்க ஃபாதர் நேம்லாம் கொடுத்து சர்ச் பண்ணா உங்களுக்கான கேன் நம்பர் வந்து ஷோ ஆகும் அத மூலமா நீங்கள் கேன் நம்பர் வந்து கெட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ கேன் நம்பர் இருக்கவங்க உங்களுக்கான கேன் நம்பரை பார்த்து டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தினா போதும் உங்களுக்கு வந்து பார்த்தா கீழே வந்து ஷூ ஆகும் இல்லாதவங்க புதுசாக நீங்கள் கேன் நம்பர் க்ரியேட் பண்ணுங்கள் ஓகே இப்போ தான் நான் கேன் நம்பரை கொடுத்துட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிணா போதும் கீழே உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு அந்த பாக்ஸ் இருக்க பாருங்கள் ரவுண்டு பாக்ஸாக நீங்கள் வந்து செக் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் வந்து ஷூ ஆகும் ஸோ இதில் போயிட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும் அந்த ஓடிபி அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க கன்ஃபார்ம் ஓடி கொடுத்ததுக்கப்புறம் ஓடிபி

நெக்ஸ்ட்டு ஓட் ஐடிக்கான நம்பர் கேட்டிருக்காங்க அது வந்து ஆப்ஷனல் தான் உங்கள் கிட்ட ஓட்ரடிக்கான நம்பர் இருந்தால் என்ட்ரு பண்ணுங்க இல்லை அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் அப்படி கீழாங்க எதுவுமே ஃபில் பண்ண வேண்டாம் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் அதில் மட்டும் நீங்கள் போயிட்டு ஃபில் பண்ணுற மாரி இருக்கும் மாற்றுத்திறனாளி வகையும் கேட்டிருக்காங்க நீங்கள் எந்தமான மாற்றுத்திறனாளின் இதை ஃபில் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ டெஃப் இருக்கீங்களா லோ விஷனா அந்த மாதிரி நீங்கள் எந்த மாற்றுத்திறனாளியோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தா செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ சர்டிஃபிகேட்டில் அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க சைட் பண்ணிட்டு நீங்கள் என்னமான டிவைசஸ் உங்களுக்கு வந்து தேவைப்படுதுன்றத பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் கொடுத்த வகைப்படி நிறையா உங்களுக்கு டிஸ்டபிலிட்டி வந்து கொடுப்பாங்க அசஸி டிவைஸ் கொடுப்பாங்க இதில் நிறையா கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ பிளாஸ்டிக் காலிபர் கொடுத்துருக்காங்க வாக்கிங் டிவைசஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஸ்பெஷலி டிசைனு ரெட்ரோஃபிட்டட் பெட்ரோல் ஸ்கூட்டர் இருக்குது பாருங்கள் ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கூட்டர் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ ஸ்பெஷலி டிசைன் செய்யப்பட்ட ரெட்ரோஃபிட்டர் பெட்ரோல் ஸ்கூட்டருக்கு அப்ளை பண்ணுறவங்க இந்த ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் சைக்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஃபோல்டர் வீல் சேர்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெட்ரோஃபிட்டர் பெட்ரோல் ஸ்கூட்டர் போத் லெக் அஃபெக்டாக ஸோ ரெண்டு லெகுமே அஃபெக்ட் ஆயிருக்கு பாருங்க அவங்க நீங்கள் இந்த பெட்ரோல் ஸ்கூட்டருக்கு அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு லெக் அஃபெக்ட் ஆனவங்க அந்த ஸ்பெஷலாக டிசைன் செய்யப்பட்ட அந்த பெட்ரோல் ஸ்கூட்டருக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்து அப்ளை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஷேவிங் மிஷின் வேணும்னா தையல் மிஷின் அதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்னமான டிசபிலிட்டி வகையோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கான அசிஸ்டிவ் டிவைசஸ் வந்து காமிக்கும் கண் தெரியாதனா அவங்களுக்கு வேறு டிவைசஸ் காமிக்கும் அதேமாரி டெஃப்னா அவங்களுக்கு வேறு டிவைசஸ் காமிக்கும் இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ எல்லாத்துக்குமே நீங்கள் ஷிஃப்ட் எடுத்துட்டு உங்களுக்கு மல்டிபிள் எல்லா டிவைஸுமே வேணால் நீங்கள் எல்லா டிவைஸும் கூட வந்து சைட் பண்ணிக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் உங்களுக்கான பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க பாருங்க ஸோ மாற்றுத்திறனாலேயே நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது நாற்பது பர்சன்ட் மேலே இருக்கணும் ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் என்ற பின்னத்தை நீங்கள் வந்து சைட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான தேசிய அடையாள அட்டை அதுக்கான நம்பர் கேட்டிருக்காங்க ஐடி கார்டுக்கான நம்பர் தேசிய அடையாள அட்டையை பொறுத்தரைக்கும் வரைக்கும் பாருங்க நம்ம ஸ்டேட் போர்டு கொடுத்துருப்பாங்க இதுவும் வந்து பார்த்தா நேஷ்னல் கார்டு தான் டிஎன் இந்த இருக்க பாருங்கள் உங்களுடைய நேம் என்ன உங்களுடைய கண்ட் டிஸ்டிக் கோட் என்ன இந்த மாதிரி ஃபுல் நம்பரை அப்படியே பார்த்து உங்களுக்கான ஸ்டேட் நம்பரை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க ஸோ அதனால் நேஷனல் ஐடி கார்டு நம்பரை கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க உடைய கல்வித் தகுதியை மென்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இன்கம் கேட்டிருக்காங்க ஆண்டு வருமானம் இது இருந்தால் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள் இல்லாதவங்க நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க அது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் என்ட்ரு பண்ண அவசியம் கிடையாது நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தா ஸ்டூடெண்டானு கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து இருக்கீங்க ஸ்டூடெண்டா எம்ப்ளாய்டா செல்ஃப் எம்ப்ளாய்டா அதர் சார் அப்படின்றத நீங்கள் வந்து சைட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து இதுக்கு முன்னாடி வெதர் எனி அசிஸ்டிவ் டிவைசஸ் ரிசீவ் இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் நீங்கள் உபகரணங்கள் வாங்கியிருக்கீங்க பெற்றிருக்கீங்கன்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி எந்த மாதிரி டிவைசஸ் ஆல்ரெடி வாங்கியிருக்கீங்க எந்த தேதியில் வாங்கியிருக்கீங்க அதுக்கான ஆப்ஷன்ஸ் ஃபில் பண்ணுங்கள் வாங்காதவங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் திரும்ப வந்து உங்களுக்கான ஸ்டேட் ஐடி கார்டு நம்பர் கேட்டுருக்காங்க மேலே கொடுத்தீங்க பாருங்கள் அதே நம்பரில் நீங்கள் பார்த்து டைப் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் பக்கத்தில் யூடிஐட் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்க யூனிக் நம்பரு ஸோ அதுவும் நீங்கள் அதுக்கான கார்டு வச்சுருப்பீங்க அதையும் நீங்கள் வந்து பார்த்து தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்குதே வந்து ஸோ நம்ம ஸ்டேட்டில் கொடுத்த கார்டு கொடுத்துருப்பாங்க அதேமாரி நேஷனல் வந்து யூடிட் கார்டு கொடுத்துருப்பாங்க இந்த நம்பர் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதுமானது யூடிஐட்னு இருக்குது பாருங்க ஸோ இந்த நம்பர் தான் நீங்கள் இதில் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இந்த மாதிரி தான் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் செல்ஃப் டெக்ரேஷன் அந்த டிக் பாக்ஸை நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும் அப்ளிகேஷன் சப்மிட் ஆயுது அதுக்கடுத்து நீங்க டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற பேஜ்க்குள்ளே வருவீங்க ஓகே டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் போட்டோ கேட்டிருக்காங்க பாருங்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே இரநூறு கேபிக்குள்ளே இருக்கணும் ஃபோட்டோ மற்றும் ஐம்பது கேபிக்கு ஒருத்திருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி ரீசீஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நேஷனல் ஐடி கார்டு கேட்டிருக்காங்க நேஷனல் ஐடி கார்டு அப்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ரேஷன் கார்டு கேட்டிருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் நேஷனல் கார்டை சாரி ரேஷன் கார்டை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக ஆதார் கார்டு நீங்கள் அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து யூடிஐடிக்கான கார்டு கேட்டிருக்காங்க பாருங்க யூனிக் டிசபிளி ஐடி கார்டு அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த ட்ரைனிங் அந்த டெய்லரிங்கான சர்வீஸ் கோர்ஸ் கேட்டு நீங்க அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஆப்ஷன்ல அதை விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த டாக்டர் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க ஸோ நம்ம அந்த ஸ்டேட் கார் ஸ்டேட் கார்டு பார்த்த மாதிரி அதே கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் அல்லது வந்து பார்த்தா ஏ போர் சைஸில் லார்ஜாக ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க பெருசாக அந்த கார்டை கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க இந்த ஆறு டாக்குமெண்ட்ஸை மட்டும் நீங்கள் அப்லோட் வந்து பண்ணிவிட்டு ஸோ மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பத்து ரூபாய் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாரி இருக்கும் இதில் போயிட்டு கன்ஃபார்ம் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் ஸோ பேமெண்ட் பண்ணுறதுக்கு பல்வேறு ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க நெப்பியாங்க அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மொத்த யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பேமெண்ட் வந்து பண்ணிட்டா போதும் இந்த மாதிரி தான் ரிசிப்ட் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தா உங்களுக்கான நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருச்சும் உங்களுக்கான ஸ்டேட்டஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம் சோ நீங்க அப்ளை பண்ணதுக்கான ரிசிப்ட் கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிச்சுக்கோங்க கண்டிப்பாக இதை வந்து அந்த சம்மந்தப்பட்ட ஆஃபீஸில் வந்து கேட்பாங்க ஓகே உங்களுக்கான ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் சேம் லாகின் பேஜில் போயிட்டு சப்மிட் அண்ட் அப்ளிகேஷன் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க எந்த ஸ்டேட்டஸ் இருக்குன்றதை செக் பண்ணி பார்த்துலாம் ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கான நிலத்துறை இருக்கு பாருங்க டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் வெல்ஃபேர் ஆஃபீஸுக்கு உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்வேர்டும் ஸோ அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான எல்லாமே கரெக்டாக விசிட் பண்ணி உங்களுக்கான உபகரணங்கள் எல்லா எல்லாருக்குமே எப்போ வழங்குவாங்களோ சேம் அதே அப்போ தான் உங்களுக்கு வழிடுவாங்க ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டாவே போதுமானது அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்ச நாளில் வந்து டைம் எடுக்கும் உங்களுக்கான உபகரணங்கள் வழங்குவதற்கு ஏன்னா எல்லாருக்குமே ஒரே நாளில் தான் வந்து பார்த்தா சம்மந்தப்பட்ட இதிலேருந்து கொடுப்பாங்க ஒரு மாதிரி ஃபங்க்ஷன் வச்சு அப்போ தான் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ உடனே உடனே எல்லாருக்கும் மாட்டாங்க நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான இந்த ஸ்கீம் மூலமாக பெனிஃபிட் ஆவீங்க கண்டிப்பாக வந்து எல்லா டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனையும் மறக்காமல் இந்த ஸ்கீமில் நீங்கள் முன்னாடியே அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா வந்து யார் வந்து முதல்ல அப்ளை பண்ணுறவங்களோ சீனியாரிட்டி படி அவங்களுக்கு தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ முடிஞ்சளவுக்கு நீங்கள் முன்னாடியே அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் வந்து பார்த்தா எல்லா டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனையுமே இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எக்கச்சக்கமான உபகரணங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ அப்ளை பண்ணுறவங்க அவங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அவங்களே வந்து பார்த்தா ஏழிமா இருப்பாங்க அவங்களுக்கு கவர்மெண்ட் சார்பில் இலவசமாக வருதுனா அவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த சிலைக் பண்ணுங்க அது மட்டும் அல்ல இந்தியோ பேக்கி ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு நிலையில சந்திப்போம் நன்றி வணக்கம்